ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ்பி எக்ஸாம் போர்ட்டல். இந்த வீடியோவில் குப்தருடைய நிர்வாக முறை, அதோடைய பார்ட் செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குப்தருடைய நிர்வாக முறை பார்த்தீங்க அப்படின்னா, அரசர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகாராஜாதிராஜ, பரம பட்டாரக, பரமேஸ்வர போன்ற பட்டங்களை வந்து ஏற்றுகிறாங்க. பரம தெய்வதா அப்படிங்கிறது கடவுளுடைய பரம பக்தன், பரம பாகவத அப்படிங்கிறது வாசுதேவ கிருஷ்ணனுடைய பரம பக்தன் அப்படிங்கிற அடைமொழிகளால் தம்ம கடவுளோட இணைத்து கொண்டார்கள். அலகாபாத் கல்வெட்டுகளில் சமுத்திரகுப்தர் புருஷா அப்படிங்கிறவர், அதாவது அனைவருக்கும் மேலானவர் அப்படிங்கிற வாசகம் பார்த்தீங்க அப்படின்னா கடவுளோட ஒப்பிடுறாங்க. அடுத்து அமைச்சர்கள் அதிகாரிகள், குமார மாத்தியா அப்படிங்கிறவங்க தனக்கென தனியாக அலுவலகம் உள்ள உயரதிகாரியத்தான் குமார மாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. அமாத்தியா அப்படிங்கிற சொல்லு பல முத்திரைகளில் காணப்படுது. குமார மாத்தியா என்பது அமாத்தியாக்களின் மிக முக்கியமான பதவியாகிய அரசகுல இளவரசர்களின் தகுதிக்கு சமமானதாக இருக்கும் போல தெரிகிறது. குமார மாத்தியாக்கள் அரசர், பட்டத்து இளவரசர், வருவாய்த்துறை அல்லது ஒரு மாகாணம் அப்படிங்கிற பலவற்றோடு தொடர்புடையவர்களாக இருக்கிறாங்க. அலகாபாத் பிரஸ்தியை, அதாவது மெய்கிருத்தி அல்லது புகழுரை கல்வெட்டு, இந்த பிரதஸ்தியை அப்படிங்கிறதுக்கு இதை எழுதிய ஹரிசேனர் ஒரு குமார மாத்தியா, சந்தி விக்கிரகிகா, மகா தண்டநாயகா ஆகிய பட்டங்களை கொண்டவராக இருந்துள்ளார். இவர் மகா தண்டநாயக துருவபூதியின் புதல்வர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அமைச்சர் குழு, இவருடைய அமைச்சர் குழு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது குப்தர்கள் வந்து அமைச்சர் குழு பாத்தீங்க அப்படின்னா அலகாபாத் கல்வெட்டுல சபா அப்படின்னு ஒரு குழு இருக்கிறத கூறுது. மகா சந்தி விக்கிரகா அப்படிங்கிறவர் அமைச்சர்கள்ல உயர்நிலையில இருந்துள்ளாரு. இவர் அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர். இவர் தான் போர் தொடுத்தல், உடன்பாடு காணுதல், ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளுதல் அப்படிங்கிற பிற நாடுகளுடனான தொடர்புகளுக்கு பொறுப்பானவர். நீதித்துறை, ராணுவம் ஆகியவற்றுடைய பொறுப்பு வகித்தவர் யார் அப்படின்னா தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா அப்படிங்கிறவர் தான். அலகாபாத் கல்வெட்டுல மூன்று மகா தண்டநாயகளை வந்து குறித்து கூறுகிறது. மகா அஸ்வதிபதி அப்படிங்கிறது யார் அப்படின்னா குதிரைப்படை தலைவரை தான் அப்படி சொல்றாங்க. அடுத்து பேரரசருடைய பிரிவுகள் பார்த்தோம் அப்படின்னா, குப்தர்களுடைய பேரரசு தேசம் அல்லது புத்தி எனப்படும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருந்துச்சு. உபாரிகா அப்படிங்கிற என்று அழைக்கப்பட்ட ஆளுநர்களால் நியமிக்கப்பட்டன. உபாரிகா அப்படிங்கிறது அரசரால் வந்து நேரடியாக நியமிக்கப்பட்டாங்க. இவங்க மாவட்ட தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் வாரிசு அதிகாரிகளையும் இந்த உபாரிகா அப்படிங்கிறவங்க நியமிக்கிறாங்க. இவங்க நிர்வாக அதிகாரத்தோடு யானைகள், குதிரைகள், வீரர்கள் என்ற இராணுவ நிர்வாகத்தையும் இந்த உபாரிகா அப்படிங்கிறது வந்து கையில வைத்திருந்தனர். புத்தாண்டு 165 அப்படிங்கிற தேதியிடப்பட்டுள்ள புத்த குப்தரினுடைய ஈரன் தூண் கல்வெட்டு காலிந்தி மற்றும் நர்மேனி நதிகளுக்கிடையேயான நிலங்களை ஆட்சி செய்கிறாங்க. லோக பாலா என்கிற மகாராஜ சரஸ்மி சந்திரா என்பவரை குறிப்பிடுது. இந்த லோகபாலா அப்படிங்கிறது மாநில ஆளுநரை குறிப்பிடுவதாலும். குப்த பேரரசனுடைய மாநிலங்கள் விஷ்யபதி என்ற அதிகாரியின் கீழ் மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து மாவட்ட மட்டத்திற்கு கீழே இருந்த நிர்வாக அலகுகள், மாவட்டத்து மட்டத்திற்கு கீழே விதி, பூமி, பதகா, பீடா என்ற பல்வேறு விதமான நிர்வாக அலகுகள் இருந்தன. ஆயுக்தகா, விதி, மகாதரா எனப்படும் அதிகாரிகள் குறித்த குறிப்புகள் இதில் இடம்பெற்றிருக்கு. கிராம மட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமிகா, கிராம் அத்தியஷா போன்ற அதிகாரிகள் இருந்துள்ளார்கள். இவர்களை கிராம மக்களே வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. மகாதாரா அப்படிங்கிறது கிராம பெரியவர், கிராம தலைவர், குடும்ப தலைவர் என பல பொருள் கொண்டு இந்த மகாதாரா அப்படிங்கிறது இருக்கு. இவருடைய தலைமையில தான் 8 உறுப்பினர்கள் கொண்ட குழு வந்து இருக்கு. இதை குறித்து தான் புத்தகுப்தர் காலத்து தாமோதர் பூர் செப்புவீடு வந்து கூறுது. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தினுடைய சாஞ்சி கல்வெட்டு பஞ்சமண்டலி அப்படிங்கிறத குறிப்பிடுது. இது ஒரு குழும நிறுவனமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இராணுவம், பாலாதி கிருத்தியா, மகாபாலாதி கிருத்தியா, அதாவது காலாட்படை மற்றும் குதிரைப்படை தளபதியே சொல்றாங்க. சேனாதிபதி அப்படிங்கிற சொல்லு எந்த கல்வெட்டுகளிலுமே குப்தர் காலத்துல இடம்பெறல. வைஷாலி முத்திரை இராணுவ கிடங்கின் அலுவலகமான ரணு பந்தர் அதிகாரியாக குறிப்பிடுது. மற்றொரு முத்திரை பார்த்தீங்க அப்படின்னா தண்டபாஷிகா அப்படிங்கிற அதிகாரியின் அலுவலகத்தை குறிப்பிடுது. இது மாவட்ட அளவிலான காவல்துறை அலுவலமாக இருந்திருக்கலாம். மகா பிரதிகார, அதாவது அரண்மனை காவலர்களுடைய தலைவர், கத்தியத பகிதா அப்படிங்கிறது அரச சமையறை கண்காணிப்பாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்வாக அமைப்பினுடைய மேல் மட்டத்தில் அமாத்தியா, சச்சிவா ஆகியோர் இருந்தார்கள். துடகா என்று அழைக்கப்பட்ட ஒற்றர்கள் கொண்ட உளவு அமைப்பும் இதில் இருந்துச்சு.
ஆயுக்தா என்றொரு உயர்மட்ட அதிகார பதவியாகும். அடுத்து பொருளாதார நிலைகள். குப்தர் காலத்துல காமாந்தகா எழுதிய நீதிசாரா என்ற நூல் வந்து மௌரியர் காலத்து நூலான அர்த்த சாஸ்திரம் போன்ற நூல் அப்படின்னு சொல்றாங்க. அரச ஆவணங்களை அசபதலை கிருதா என்ற அதிகாரி பராமரிக்கிறாங்க. ரண்ய விஸ்தி என்ற கட்டாய உழைப்பு அப்படிங்கிறது பொருள். அடுத்து வேளாண்மை பார்த்தோம் அப்படின்னா, குப்தர் காலத்துல நெல், கோதுமை, பார்லி, கடலை, தானியம், பயிர், கரும்பு வித்துக்கள் எல்லாமே பயிரிடுறாங்க. காளிதாசர் மூலம் தென்பகுதியானது மிளகு, ஏலம் ஆகியவற்றுக்கு புகழ் பெற்றிருந்தது. பழமரங்கள் வளர்ப்பு குறித்து வராக மிகிரர் அப்படிங்கிறவரு விரிவான அறிவுரைகளை வந்து இதுல சொல்லியிருக்காங்க. பஹார்பூர் செப்பேடுகளின்படி உஸ்தபாலா என்ற அதிகாரி மாவட்டத்தினுடைய நில பரிமாற்றம் தொடர்பான ஆவணங்களை வந்து முக்கியமா பராமரிக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லா தான் வந்து குப்தர்களுடைய காலத்துல நிர்வாக முறையை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.